நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க சரிங்க போலாம் சில ஆண்கள் விந்துக்களை வெளியேற்றுவதால் உடல் பலவீனமாகும் என நினைக்கிறார்கள் இன்னும் சில ஆண்கள் விந்துவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது ஆகவே விந்து வெளியேறும் போது உடலில் இருந்து ஏராளமான அளவில் ஊட்டச்சத்துக்களும் வெளியேறுவதாகவும் நினைக்கிறார்கள் மேலும் சில ஆண்கள் சுயன்பம் உடலின் ஆரோக்கியத்தை பாதிப்பதாகவும் நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் ஒவ்வொரு துளி விந்திலும் தொண்ணூறு துளிகள் இரத்தம் உள்ளது ஆகவே விந்து வெளியேறுவதால் இரத்த அளவு குறைவானதாக நம்புகிறார்கள் ஆனால் இவை அனைத்துமே ஒரு கட்டுக்கதை தான் இந்த வீடியோவில் விந்து வெளியேறுவது குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகளை பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் சாதாரணமாக ஒரு ஆண் விந்துவை வெளியேற்றும் போது குறைந்தது ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் ஆனால் இது வயது முந்தைய விந்து வெளியேற்றம் மற்றும் கிளர்ச்சியின் நிலை போன்றவற்றை பொறுத்து வேறுபடும் இரண்டாவது ஆண் வெளியேறும் ஆண் வெளியேற்றும் ஒரு டீஸ்பூன் விந்துவில் சுமார் இரநூறு முதல் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் இருக்கும் இதுவும் ஒரு ஆணின் வயது உடல்நிலை மற்றும் இதர காரணிகளை பொறுத்தது மூன்று ஆண் வெளியேற்றும் விந்துவில் வெறும் ஒரு தான் விந்தணுக்கள் இருக்கும் எஞ்சிய விந்துவில் ஃப்ரிக்டோஸ் அஸ்காராபிக் அமிலம் நீர் நெதிகள் சிட்ரிக் அமிலம் புரோட்டீன் ஜிங் மற்றும் பாஸ்பேட் போன்றவை இருக்கும் நான்காவது பலரும் விந்துவில் கலோரிகள் அதிகம் இருப்பதாக நம்புகிறார்கள் ஆனால் ஒரு டீஸ்பூன் விந்துவில் வெறும் ஐந்து முதல் ஏழு கலோரிகள் தான் உள்ளன ஐந்து விந்துவை உற்பத்தி செய்வதற்கு உடலுக்கு போதிய நேரம் தேவைப்படுகிறது ஆனால் விந்துப்பை நிரம்பி வழிந்து நீங்கள் விந்துவே வெளியேற்றாமல் இருந்தால் உடல் மூளைக்கு சமிக்கைகளை அனுப்பும் இதன் மூலம் உடலுறவில் உடலிலுள்ள பால் உணர்ச்சி தூண்டப்பட்டு உடனே சுயேன்பமோ அல்லது உறவிலோ ஈடுபட உங்களுக்கு எண்ணத்தை தோன்றும் கடைசியாக ஆறாவது உண்மையிலேயே விந்துவை வெளியேற்றுவது நல்லதுதான் ஏனென்றால் விந்துவை வெளியேற்றுவதால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட விந்து வெளியேற்றப்படும் புதிதாக மீண்டும் விந்து உற்பத்தி செய்யப்படும் சில ஆண்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையும் இன்னும் சிலர் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையும் மற்றும் சிலர் மாதத்திற்கு ஒரு முறையும் விந்துவை வெளியேற்றுவார்கள் சில ஆண்கள் தூக்கத்திலேயே தானாக விந்து வெளியேறும் இதற்கு காரணம் விந்துப்பை அளவுக்கு அதிகமாக நிரம்பும்போது உடல் தானாகவே அதனை வெளியேற்ற முயற்சிக்கும் ஆகவே சுயன்பம் காண்பது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தீங்கு அல்ல இருப்பினும் அளவுக்கு அதிகமாக எப்பேற்ப அளவுக்கு அதிகமானால் எப்பேற்பட்டதும் கட்டாயம் தீங்கை உண்டாக்கும் என்பதை நீங்கள் மறவாதீர்கள்